உனது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை நம்மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரங்களில் பறந்திடுவே. இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். எஸ் ராமலா, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதாரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகழித்து பறந்திடுவே. உன்னதாரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகழித்து பறந்திடுவே. மேலே உயரே சிறப்பான எதிர்காலம் எனக்கு உண்டு. உயரே நான் பறப்பேன், உயரங்களில் பறந்திடுவேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், சபைக்கு உயரங்களில் பறக்கும். ஓ சட்டைகளை விரிக்கும் சபை மகிமைக்குள்ள போகுது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்த தீர்க்க தரிசனமான பாட்டு. சபை விசுவாசித்தால் மகிமையை பாப்ப, செத்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியே வர்றதை பாப்ப. செத்து கிடக்கிறது போல இருக்கிற உன் வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, ஹல்லேலூயா, ஒரு பெரிய பலனா மகிழ்ச்சியா மாற போறத பாப்பீங்க. உன்னதரின் மகிமை உங்க மேல விசுவாசிப்பை நான் மகிமையை பாப்பீங்க. வனந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் சிறகழித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் மேலே உயரே 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 உயரே. உயரங்களில் பறந்திடுவே. இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். கழுகை போல கத்தருக்கு காத்திருந்த சபை மேலே உயர பறக்கும். மேல் உதிப்பதா உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை எஸ் க்ளோரி ராமநாதா வாசிகாதா. சந்தோஷப்படு, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபையை மகிழ்ந்து களிக்கூறு. ராமநாதா சாட்டா தாலாபாரா. இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடிப்பதால் உற்சாகமாய் ஓடு. மேலே உயரே உயரே ஓ ஓ ஓ உயரே
நேரங்களில் பறந்திடுவேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் ஓ ரபல ரத்தசே கதால மான ரபலகா ரே பலக சகதால மான ரஹதால மான ரப சகதால வர ரபல கதர மான சேகதால மான பலம். சட்டைகளை எழுப்பி பறக்கக்கூடிய உன்னத பலத்தினால் நிரப்புக சபைய. புதிய காரியம், புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள் உற்சாகப்படுத்தும்படியா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். வருகிற நாட்கள்ல சட்டைகளை விரித்து எத்தனையோ வருஷமா காத்திருந்த சபை இது சட்டைகளை விரித்து பறக்கும் காலம். உயரங்களில் மேன்மைகளை நோக்கி புறப்படுகிற காலம். இப்படியே போகாது, இப்படியே போகாது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து ஓடுகிற காலம். 38 வருஷமா படுத்துட்ட, சபையை படுத்து கிடந்த உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பாவத்திலிருந்து உண்மை, சாபத்திலிருந்தது உண்மைதான். ஆண்டவர் சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. இந்த வருஷம் ப்ரமோஷனின் ஆண்டு, உன்னை எழுப்புகிற ஆண்டு, உன்னை நடக்க வைக்கிற ஆண்டு, உன்னை பறக்க வைக்கிற ஆண்டு. இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். முதல்ல வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தப்பெண்ணம் கொள்கிறீர்கள். நீங்கள் தப்பெண்ணம் கொள்கிறீர்கள். இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்லி அப்படி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இந்த தப்பெண்ணம் கொள்ளுகிற காரியம் என்னென்னா, முதல்ல நம்மளுடைய மைண்ட் இருக்குல்ல, நம்முடைய மைண்டு, அதுவும் தேவனுடைய மைண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆக ஆரம்பிக்குதான். அவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு, ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு, ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் என் மகளுடைய வாழ்க்கையிலே, என் மகனுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன்னு ஒரு பிளான் வச்சு தான் இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறார். அது ஒரு பெரிய பிளான். அது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஒரு பெரிய பிளான். ரெண்டாவது, இங்கே ஒரு பிளான் நமக்கு இருக்குல்ல, ஒரு பிளான், இது இப்படி அப்படி. இந்த ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுனால அந்த ரிசல்ட்டை, தேவனுடைய ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியவில்லை. அதனால் நீங்கள் தப்பெண்ணம் கொள்ளுகிறீர்கள். உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற அறிவும் அது தப்பாக தான் இருக்குது. தேவனை குறித்து உங்களுக்கு இருக்கிற அறிவும் அது கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்குது. அதை குறித்து உங்களிடத்தில் இன்றைக்கு சொல்ல சொன்னார். நேற்று நம்ம பார்த்தோம், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, இல்லை கொஞ்சம் நேரம், காலங்கள் தேவைப்படுது. தேவன் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். அதுதான் உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகிற ஒரு விஷயம். அதனால் இந்த தப்பெண்ணம் கொள்கிற காரியத்தை இன்றோடு நிறுத்தி விடுவோம். நான் தேவன் காலையில் ஜெபிக்கும்போது உங்களுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் தேவன் காண்பித்தார். இழைத்து போன ஒரு இருதயம், சோர்ந்து போன ஒரு இருதயம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு இருதயம், நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம், வேதனைகள் நிறைந்த ஒரு இருதயம். நான் தேவன் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட இருதயங்களை எனக்கு முன்பதாக நான் பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய இருதயத்தை பார் அப்படின்னு அவருடைய இருதயத்தை காட்டுறாரு. உங்களை குறித்து, நம்மை குறித்துன்னு சேர்த்துக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கிறேன், நம்மை குறித்து தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அன்பு, பாசம், அந்த கருணை, அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த கிருபை, அதை கம்பேர் பண்ணால் இது கால் தூசி கூட ஆகாது. அல்லேலூயா. அவ்வளோ விதமான ஒரு இரக்கம், கிருபையை தேவன் வைத்திருக்கிற பட்சத்தில் நம்ம இருக்கிற, இப்போ இருக்கிற அந்த போராட்டம், பிரச்சனை, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க பாஸ்டர், பிரதர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. யார் புரிஞ்சுக்கணும் நான் கேட்குறேன், யார் புரிஞ்சுக்கணும்? முடிஞ்சு போச்சு,
அவர் புரிஞ்சிருக்காரு நல்லா உங்களை குறித்து. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நம்மை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, நமக்கு நம்ம தெரியும் நம்ம யார், எப்படி பேசுவோம், எப்படி நடக்கணும், ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நம்மை குறித்து நமக்கே தெரியாத விஷயத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு உங்களை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட்டு விடுங்கள். அவங்க அப்படி இவங்க அப்படி அதுவாக்கும் இதுவாக்கும், இந்த பழைய பஞ்சாங்கம் பழைய பாட்டெல்லாம் பாடுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் தெரியுமா, ஏன் பழசை நிறுத்த சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கை ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு. அல்லேலூயா. முந்தினவிகளை மைண்ட் செட் இல்லை நினைக்காத, பூர்வமானங்களை சிந்திக்காத. இதை தானே சொல்கிறார், இதை செய்ய முடியுமா முடியாது நம்மளால். புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் உங்கள் வாழ்க்கையில், இதுவரைக்கும் நீ பார்த்திராத கேட்டிராத நினைத்திராத ஒரு நியூ பிகினிங் உன் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மகனே மகளே, நீ பழசையே பேசிகிட்டு இருக்கிறதுனால புதுசை என்னால் செய்ய முடியல. உன் பாத்திரத்தில் கெட்டு போன ஒரு 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 வித்தியாசமான ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டே இருக்க, கீழே ஊற்றிடு, ட்ரைன் பண்ணிடு, நான் புதுசாக நிரப்ப போகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, உங்களை குறித்து தேவன் ரொம்ப அதிகமான அக்கறை உடையவராக இருக்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடு வருதே, வேதனை வருதே, நான் கத்தரை தானே தேடுறேன், நான் ஜெபிக்கிறேனே, நானும் கரெக்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செய்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் 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 ஏன்னு அநேக டிவிஷனில் அநேக கேள்வி போட்டு நம்ம சுற்றி கேள்விக்குறியால் நிரப்பி வைத்திருக்கிறோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, தேவன் ஒருபோதும் பிரச்சனைகளை கொடுத்து உங்களை சோதிக்கிறவர் அல்ல. ஹலோ. பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனை மூலம் ஜெயத்தை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவனுடைய நினைவுக்கு நம்முடைய நினைவுக்கு இருக்கிற சின்ன ஒரு ப்ராப்ளத்தை தான் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு காண்பிக்க சொன்னார். அது என்னென்ன, எரேமியா 29:11 உங்களுக்கு வாசிங்களேன் பார்ப்போம். எரேமியா 29:11 அவைகள் தீமைக்கு அல்ல, முதல்ல அதை அழித்து சொல்லுங்க, அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. அதனால் தேவனுடைய நினைவுகள் எப்பொழுதுமே தீமைக்கு அல்ல பிரியமானவர்களே, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு பிரேக்கை போட்டு இது வரைக்கும் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் 10 வருஷமோ 20 வருஷமோ 12 வருஷமோ இல்லை 38 வருஷமோ இல்லை 40 வருஷமோ இல்லை தலைமுறை தலைமுறையாகவும் நீங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தீமைக்கேதுவாய் திருப்பி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இந்த டைரெக்ஷனை ஓடிட்டுருக்கோம், பிரச்சனை போராட்டம் கண்ணீர் குழப்பம் பயம் இப்படி ஓடிட்டுருக்கிற நம்மளை முதல்ல அப்படியே திருப்புறார். திருப்பி தேவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கிறது, அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்காகவே நடக்குது. அல்லேலூயா. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே நன்மைக்கேதுவானைகளாக இருக்குதான். அதனால் நம்ம சந்தோஷப்படுவோம் பிரியமானவர்களே. யாக்கோபு 1:13 சொல்லுது, யாக்கோபு 1:13 இது நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குன்றத ஓரளவுக்கு காட்டுது. ஆ, சொல்லக்கூடாது சொல்லாத. ஆ, இங்க ஒரு விஷயத்தும், இந்த வார்த்தை பொல்லாங்குன்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இது பிசாசுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பதம். ஆக்சுவலாக பிசாசு இருக்கான்ல, அவன் செய்கிற கிரியைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தான் இந்த பொல்லாங்கு. இந்த என்னன்னா, தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ். நேற்று பார்த்தோம் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் நம்ம மனசு புதுசாக மாறணுமா, அதை பரிபூர்ணப்படுத்துறது தான் தேவனுடைய திட்டம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடத்தி கொண்டு போகிறது தான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆனால் பொல்லாங்கன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிசாசு. இந்த பொல்லாங்கன்னு போட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, முழுக்க முழுக்க பிசாசு சம்மந்தப்பட்ட விஷயம். அவன் ஏன்னா, ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த பிரச்சனையை ஊதி 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 பெருசாக மாற்றி நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய பரிபூர்ண சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு உங்கள் கண்களை மறைக்கக்கூடியவன் பிசாசோட ஒரு பெரிய ஒரு திட்டம். இங்கே பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போது பொல்லாங்கினால் சோதிப்பதற்கும் நார்மலாக நம்மளோட லைஃப்பில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் குழம்பி போயிடுவீங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறோம், அப்பா அம்மா முதல்ல ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டி நம்மளை சேர்த்து விடுறாங்க. ஃபீஸ் யார் கட்டினா, குழந்தை போய் கட்டுதா, இந்தாங்க அப்பா டேடி இந்தாங்க என் ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு கொடுக்காது. அப்பா தான் போய் ஃபீஸ் கட்டி பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விடும்போது அந்த ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஒரு ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? எக்ஸாம்
அந்த இந்த டெஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அந்த டெஸ்ட் அதுக்கப்புறம் கோட்ட எலி அதுக்கப்புறம் ஆஃப் எலி அதுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாம் இந்த எக்ஸாம் வைப்பாங்கல்ல இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டின அப்பா படிக்கணுமா இல்லை கட்ட சேர்க்குற குழந்தை படிக்கணுமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க உண்மையாக தானா இல்லை அப்பா தானே படிக்கணும் அவர் தானே சேர்த்து விட்டார் பிள்ளை தானே படிக்கணும் இந்த படிக்கிற விஷயத்தை தான் தேவன் செய்கிறார் அல்லேலூயா அது பொல்லாங்கான காரியம் அல்ல உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏதுவான ஒரு காரியங்கள் படிக்கிறது சாதாரண கஷ்டமான விஷயம் தானே இல்லை எக்ஸாம் வந்தாலே தலையை பிச்சுக்கிட்டாலையும் ஒன்றுன்னா கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தை தான் தேவன் பயன்படுத்துகிறார் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப்பு மேலே போவதற்கு இது இன்றியமையாத ஒரு காரியம் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் போல் சொல்கிறாரு அல்லேலூயா ஆனால் பிசாசு கொண்டு வரது என்ன தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கொண்டு வந்துட்டான்னா முதல்ல ஸ்டார்டிங் கவலை பயம் குழப்பம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை டிக்ரீஸ் பண்ண காரியமாக தான் இருக்குமே தவிர அதான் பொல்லாங்கு அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா உங்களை டவுன் தள்ளி மண்ணில் போட்டு புதைக்காமல் விடவே விடாது டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடும் குழப்பத்துக்குள்ளே கொண்டு போயிடும் தேவனை பார்க்க முடியாது இதுதான் பொல்லாங்கன்னு செய்கிற காரியம் அதாவது கண்டமினேஷன் இந்த வார்த்தை கரெக்டாக சொல்லணும் கண்டமினேஷன் தேவன் செய்கிற காரியம் கன்விக்ஷன் கண்டமினேஷன் கன்விக்ஷனுக்கும் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கண்டமினேஷன்னா நீ உருப்பிட மாட்டே விளங்க மாட்டே உனக்கு பலன் இல்லை உனக்கு அழகு இல்லை உனக்கு திறமை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு இதை சொல்லிக்கிட்டே உங்களை மேலே போக விடாமல் கீழே பிடிச்சி இழுக்கிற ஒரு அனுபவம் கண்டமினேஷன் இதுதான் பொல்லாங்கன்னு செய்கிற காரியம் கன்விக்ஷனா சரி ஜெபிக்கல ஜெபி உன்னால் முடியும் நீ செய்ய முடியும் உன்னை நான் பலப்படுத்துகிறேன் நான் கூட இருக்கிறேன் சோர்ந்து போகாத சொல்லி 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 உங்களை அப்படியே லிப்ட் அப் பண்ணுகிற காரியம் தான் கன்விக்ஷன் அல்லேலூயா தேவன் கன்விக் பண்ணுறாரு ஆனால் ஒருபோதும் கண்டம் பண்ணுறது கிடையாது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்க அநேக கண்டமினேஷன் உங்களை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்குது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படிப்பட்ட நினைவுகள் உங்களை ஆளுகை செய்யும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை எஸ் என்னால் எதுவும் முடியாது ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார் அல்லேலூயா இது தாங்க நம்ம ஜெயிக்கிற அனுபவம் அதை நம்ம மறந்துடுறோம் அநேக நேரத்தில் ஏன்னா இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கிட்ட இந்த ப்ராக்டிக்கல் விதமான ஜெயத்தை நாம் காண்பிக்க மறந்து போகிறோம் இந்த போராட்டம் வந்து அதை நான் தான் ஜெயிக்கணும் பிரதர் இதை நான் தானே மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் தான் ஆப்ஜெக்ட் ஆனால் சப்ஜெக்ட் இங்கே இருக்குது அல்லேலூயா இந்த சப்ஜெக்டை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் நம்ம ஜெயிக்க முடியும் அல்லேலூயா நீங்கள் முட்டி மோதி ஒன்றும் பண்ண முடியாது என்னாலன்றி உங்களால் ஒன்றும்னா எல்லாமே முடியாது ஒன்றும் முடியாது நம்ம ஞானம் நம்ம கல்வி நம்ம திறமை இதெல்லாம் வந்து ஓகே ஆண்டவர் கொடுத்துருக்குறார் எல்லாத்தையும் ஆனால் இதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா முழுமையாக முடியாது அல்லேலூயா அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு இதை அண்டிக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தான் நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிதாக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் சோசை தெரிஞ்சுக்கணுங்க அவ்வளோதாங்க சோஸ் அவர் தான் பாஸ்டர் சொன்ன சோஸ் அவர் தான் அதுக்கு நிறைய சேனல்ஸை கொடுப்பாரு சோஸ் அவர் தான் எனக்கு பிரியமானவர்கள் அதனால் இந்த சோதிக்கப்படுகிற நேரம் வரும்போது ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது பிரதர் ஏன் வந்து நல்லவங்களுக்கு பாருங்கள் திடீர்னு நல்லா இருக்கிறாங்க ஒருத்தங்க நல்லவர் ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டார் பிரதர் என்ன ஏன் என்ன நடக்குது ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டுருவோமே இந்த பக்கம் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுடுறேன் நானும் பாஸ்டர் இந்த பக்கம் இருக்கிறோம் நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறீங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் ஒரு ஸ்க்ரீனை பார்க்கிறேன் இந்த கலரில் இருக்காக்கும் இப்படி இருக்காக்கும் அப்படி இருக்காக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க கரெக்டு தான் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நான் பாஸ்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் என் கையில் மைக் இருக்குது பாஸ்டர் உட்காந்துருக்கிறாரு பைபிள் பிரிச்சு என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனை போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு தெரிந்தது தான் வாழ்க்கை என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம் இதுதான் நான் ஸ்க்ரீனை பார்க்குறேன் அது பார்க்குறேன் இதில் இல்லை கரெக்டு தான் ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடப்பதற்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தேவனுடைய பர்ஃபெக்ட் வில் இருக்குது அவருடைய பிளான் இருக்குது அதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது அல்லேலூயா ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது பிரதர் ஏன் பிரதர் அவருக்கு இப்படி நடந்துச்சு அவர் நல்லவர் தானே அவர் நல்லா தானே இருந்தார் நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தேவனுடைய பிளான் வந்து என்ன தெரியுமா ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிற இந்த பூமியில் இருக்கான்னு வச்சுக்கோமே அவனுக்கு அடுத்து ஏதோ ஒரு தீமை நடக்க போகுது ஏசை அதிகாரத்தில் போட்டிருக்குது தீங்கு நாள் வராததற்கு முன்னே ராப்சர்டு தூக்கிடுறாரு ஏனாண்டா இங்கிருந்து நீ ஏன் கஷ்டப்படுற நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மரணத்துக்கு பின்பதாய் ஒரு நித்தியம் இருக்குது இது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அல்லேலூயா மரணம் ஒரு முடிவல்ல மரணத்துக்கு பின்பதான் ஒரு இட்டர்னல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது ஒரு நித்திய வாழ்க்கை ஆரம்பிக்குது அவ பார்க்குறாரு
அவன் கெடுதல் பண்ணுறான் பாஸ்டர், அவன் வந்து அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், நிலைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறானே, நல்லா தானே இருக்கிறான், நன்மை செய்கிற எனக்கு ஏன் இந்த பாடு, நான் ஒருத்தருக்கு ஒரு துரோகம் பண்ணதில்லையே, யாருக்கு கெடுதல் நினைச்சதில்லையே, எனக்கே இந்த பாடு. ஹலோ, இப்போ நீங்கள் இருக்கிறது அநித்தியமான ஒரு வாழ்க்கையில், நித்தியமான வாழ்க்கை ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அவன் நித்திய நித்தியமாக போய் அங்கே சாக போகிறான். அவனுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, அவனுக்கு ரிப்பன்டன்ஸ் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற நாள் இருந்துட்டு போட்டோம், 80 வருஷம் பலத்தின் மிகுதியினால் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், அடுத்து நித்திய நித்தியமாக போய் கதற போகிறான். ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்ம தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவாக நம்ம தேவன் செய்தது போல செய்து கொண்டிருக்கிறோம். தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் நாம் அல்ல. அதெல்லாம் சில நேரம் பார்க்குறாரு. ஒரு முக்கியமான காரியம் லைஃப்பில் நடக்க போதும் தேவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, வாப்பா என் பக்கத்தில் வந்து உட்காரு, வா இங்கே உட்காந்து மேட்சை பார்த்துக்கிட்டே இருவா, கீழே நடக்குது பார், சிஎஸ்கேக்கும் அதெல்லாம் மேட்ச் நடக்குது பார்த்தியா, யார் என்ன சிக்ஸ் அடிக்க போகிறாங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த ஸ்க்ரீனை போட்டு ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இருக்க நினச்சி நீங்கள் புலம்பாதீங்க, ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் தேவன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு காலம் வர்ற வரைக்கும் அது மறைக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி காட்டுவார், அப்போ தான் தெரியும், அடாடாடா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் என் வாழ்க்கையில். அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, நீங்கள் என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தீங்களோ அதுக்கு முன்பதாகவே ஒரு பிளானை வாங்கிட்டு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். சும்மா வெந்தது தின்ட்டு விதி வந்தால் சாகம் அதுக்காக வரல. உங்களை வச்சு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. நீங்கள் சரித்திரத்தில் சாதித்த நிறைய பேர் இன்னைக்கு வாட்சி பாருங்க, மெஜாரிட்டி கிறிஸ்டியனாக இருப்பாங்க. அல்லேலூயா. அது சயின்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், சாதித்தவர் கிறிஸ்துவனாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பிளானை தேவன் கொடுத்து அந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நடந்து போகிற இந்த வனாந்திர வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்து போகாதீங்க. பொல்லாங்கு வருது பிரதர், பிரச்சனை வருது பிரதர், எல்லாம் வருது, ஆனால் தேவனுடைய கரமும் கூட வருது, அதை நீங்கள் பார்க்கலையா? அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் டைமிங் இன்னைக்கு டைட்டில் தான் கொடுத்துருக்குறேன். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நேரமும், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய திட்டம் அதை வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம், ஆனால் தேவனுடைய நேரம் என்று ஒன்று இருக்குது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இப்போ தேவனுடைய திட்டத்தை வாங்கிட்டோம், இப்போ பாஸ்டருக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க, அதில் அப்படியே போயிட்டுருக்கான் விசுவாசத்தோடு. அநேக இடர்கள் வந்தாலும் நிறைய விஷயத்த அவர் சொல்லலை உங்ககிட்ட, ஒன்று சொன்னீங்கன்னா மண்டை வெடிச்சு போயிடும். அதனால் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் பிளானை கையில் வாங்கின உடனே ஒரு பக்கம் எதிரி போராடுவான், பிசாசு, அவனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அது ஒரு பக்கம் வந்து தேவனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த பூமியில் வரக்கூடாதபடிக்கு போராடிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று சொந்த மாம்சம் போராடும், ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதம், மாம்சம் ஆவிக்கு விரோதம் போராடிக்கிட்டே இருக்குது. டைரக்ட் எனிமீஸ், செகண்ட் லேயர் ஆஃப் வார்ஃபேர். மூணாவது மனிதர்கள் போராடுவாங்க. அல்லேலூயா. அது வெளியில் இருக்கிற மனுஷன் அது போராடும். இந்த மூன்று டிவிஷனையும் மேற்கொண்டு வச்சிருக்கிற இந்த பிளானை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணி தேவனுடைய மகிமை நிறைவேற்றுகிற வரைக்கும் தேவனுடைய கிருபை இரக்கம் விடுவதே இல்லை. அல்லேலூயா. அதுதாங்க பவர் ஆஃப் காட். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனை வருதே, போராட்டம் வருதே, முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா, இல்லை இல்லை இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தலையில் இருக்கிற முடிய கூட யாராவது தொட முடியாது. அல்லேலூயா. ஒரு பிளானை வாங்கிட்டு தான் பூமிக்கு வந்திருக்கிறீங்க. அந்த பிளானை வாங்கிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் வில்லிங் மைண்ட் செட் இருக்குல்ல, அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கக்கூடாது. இந்த டைமில் இந்த நேரத்தில் இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், என்னுடைய சித்தத்தின்படி அல்லாண்டு ரொம்ப சித்தத்தின்படியே கையை தூக்கும் போது ஒவ்வொன்றா சரியாக போகிறத பார்க்க முடியும். அதே செங்கடல் தான் நடுவில் தான் நடந்து, செங்கடல் எங்கேயும் போகாது, செங்கடல் அங்கே தான் இருக்கும், நடுவில் நம்ம நடந்து போவோம். அல்லேலூயா. எரிகோ தான், அதே எரிகோ தான், அது எங்கே மாற்றி இந்த பக்கம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தடையாக இருக்குது, அந்த எரிகோ தூக்கி அந்த பக்கம் வச்சுருக்கோம், கிடையாது, அதே எரிகோ தான், சுலபமாக அது மேலே ஏறி நடந்துப்போம். அல்லேலூயா. எல்லாமே அதே தாங்க, பிரச்சனை அங்கே தான் இருக்கும், ஆனால் பிரச்சனைக்கு மேலே டாமினேட் பண்ணி நம்ம நிற்போம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஏசாயா 55:8 நம்முடைய நினைவுகளை குறித்தும் தேவனுடைய நினைவுகளை குறித்தும் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. 55:8-9 எவ்வளோ பாருங்கள், அவருடைய திங்கிங் உங்களை குறித்து, நம்மை குறித்து வைத்திருக்கிற திங்கிங், சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து வைத்திருக்கிற திங்கிங், அதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரமெண்டஸாக இருக்குது. ஏசாயா 55 கர்த்தர் சொல்கிறாரு. பாருங்கள், பூமி வானம்,
பூமி என்னது உலகம், அதான் நம்முடைய மாம்ச சிந்தைகள். பூமி வந்து உலகம், வானம் வந்து அவருடைய சிந்தையாம். யோசிச்சு பார்த்தா அதை கணக்கே போட்டு பார்க்க முடியாது, வானத்தை அது அளக்கவே முடியாது. பூமியை கூட ஓரளவுக்கு இத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்குது, இவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு அளந்துடலாம், ஆனால் வானத்தை யாராலும் அளக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய நினைவுக்கு அவருடைய நினைவுகளுக்கும் கணக்கு போட்டே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குதான். தயவு செய்து உங்களுடைய ஓன் திங்கிங், ஓன் இமேஜினேஷன், ஓன் டைமிங்கை கொண்டு வந்து தேவனுடைய இமேஜினேஷன் தேவனுடைய டைமிங்கில் வந்து மேட்ச் பண்ணாதீங்க, மேட்ச் ஆகாது. மேபி அது டிலே பண்ணுறதுக்கு டைமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய திட்டங்களை அது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். 40 நாளில் போக வேண்டிய இடத்த 40 வருஷம் கூட சுத்த வேண்டியதாக இருக்கலாம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அடிக்கடி, தேவனையும் அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. உங்கள் நினைவுகளை கொஞ்சம் அப்படியே ஷட் டவுன் பண்ணுங்க. ஓகே ஃபைன், எல்லாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் இப்படி சொல்லுது, அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, என் மனம் சோர்ந்து போகுது, எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணுங்க, அப்படி நினைவுக்குள்ளே வாங்க. இப்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஓகே என் நினைவுக்கும் தேவனுடைய நினைவுக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகுது பிரதர். அப்போ என் நினைவுகளை லாக் பண்ணுவதற்கும் தேவனுடைய நினைவுகளை அறிந்து கொள்வதற்கும் என்ன தேவைப்படுது, என்ன இருந்தால் அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலாம் அப்படி என்பதற்கு ஒரு காரியத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். அதுக்கு விசுவாசம் தேவைப்படுது. அல்லேலூயா. தேவனுடைய நினைவுகளை அறிந்து கொள்வதற்கு விசுவாசம், ஃபெய்த்து தேவைப்படுதான். ஃபெய்த்துக்கு என்னென்னா, ரோமர் 4:19 இங்கே ஒரு தேவ மனிதனை குறித்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக ஆவியானவர் வைத்திருக்கிறார். இவருடைய லைஃப்பில் நடந்த முக்கியமான சம்பவத்தை தேவன் பார்க்க சொல்கிறார். ரோமர் 4:19-20-21 இங்க யோசிச்சு பண்ணுங்களேன், என்றதுனா என்னது, திங்கிங் தானே, என்றது என்னது திங்கிங். ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன, என்ன நான் இப்படி உன் ஆசீர்வதிக்க போறேன், பிளஸ் பண்ண போறேன், பிளான் ஆஃப் காட், பிளான் ஆஃப் காட் இருக்குது, யார்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப டைம் என்னன்னு தெரியல. ஆனா டைமுக்கும் இவர் பார்க்குற இந்த மாம்சம் இருக்குல்ல, தேவன் கொடுத்த பிளான் ஒன்று இருக்குங்க. ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு பிளான் ஒன்று இருக்குது, ஆனால் டைம் வந்து தப்பாக தெரியுது. அல்லேலூயா. ஏன்னா பிளானுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வேணும்ல, ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். இந்த பிளான் நிறைவேறுவதற்கு சாராவுடைய கர்ப்பம் வேணும், ஆபிரகாமுடைய அந்த உயிர் வேணும். இப்போ இது இதுக்கும் இதுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆக ஆரம்பிக்குது. தேவன் சொன்னாரே, ஆனால் அதுக்குண்டான சோர்ஸ் எதுவுமே இல்லையே, மொத்தமே செத்து போனது. பாருங்க, 100 வயது உள்ளவளாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் மைண்ட் செட்டு. ஹலோ, தேவனுடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கு, என்னுடைய கர்ப்பமோ, என்னுடைய பலனு, என்னுடைய இது எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், சாரோட கர்ப்பம் செத்து போச்சு சார். ஆனால் தேவனுடைய மைண்ட் என்ன தெரியுமா இருக்கு, அவர் செத்து போனதையும் உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. பிராக்டிக்கல் சொல்லுது, பிரச்சனை சார் முடிஞ்சு போச்சு சார், இதுக்கப்புறம் எங்க சார் வாக்குத்தத்தை நிறைவேற போகுது. இன்றைக்கு நம்ம புலம்பிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அவர் புலம்பாம, கரெக்டு தான், எனக்கு பலன் இல்லை, லிட்ரலா ஒரு மெடிக்கல் ரீதியாக எடுத்து பார்த்தா இம்பாசிபிலிட்டி, வாய்ப்பே இல்லை ராஜா, அவனுக்கு முடிஞ்சு போச்சு, கொடுத்தாராம் வாக்குத்தம், பாரு என்ன நடக்குது, பாரு ஒன்றுமே இல்லை, பாரு இங்கே சுற்றி அங்கே சுற்றி தான் நடக்குது, பாரு பாருன்னு பிசாசு காமிச்சிட்டே இருப்பான். நீ சொல்லணும், என் தேவன் முடியாததையும் முடிய பண்ணுகிற தேவன். நீங்கள் சொல்லணும் சார், எப்போ நீங்கள் வாயை திறக்கிறீங்களோ, மற்றதுக்கெல்லாம் வாயை திறந்து பேச தெரியுதுல்ல, போராட்டத்தை பற்றி, பிரச்சனையை பற்றி, மாமியாரை பற்றி, மாமனாரை பற்றி, கணவனை பற்றி, மனைவியை பற்றி பேச தெரியுதுல்ல, ஏன் இதை பேச தெரியல. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறார், பேச, இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும், கூடும். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்களேன், நம்ம ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சாதாரண ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேங்க, அவருடைய லைஃப்பை கொஞ்சம் அப்படியே படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய சீக்ரெட் மறைஞ்சிருக்கு, அநேக வேதனைகள் மறைந்திருக்கிறது. அந்த வேதனைகள் மத்தியிலும் எப்படி ஒரு சாதனை உருவானது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். செத்து போச்சு சார், சாருடைய கர்ப்பம் செத்து போச்சு, 100 வயசு ஆபிரகாம் ஐயாக்கு, சாராளுக்கு 90 வயசு. பாட்டியம்மா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இதுக்கப்புறம் இது நடக்குமா, நடக்குமா, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லவே இல்லை சார். ஆனால் என் தேவன் கொடுத்துருக்கிற பிளான் ஆஃப் காட் இருக்குது. டைம் வந்து இந்த பூமியோட டைமோட மேட்ச் ஆகலை சார். இந்த பூமி என்ன தெரியுமா, நான் சொல்கிறேன், இந்த பூமி எல்லாமே சூரியனுக்கு கீழே இருக்குது. நான் சொன்னதில் போன தடவை வரும்போது, பூமியில் இருக்கிற சயின்ஸு, ஒண்டர்ஸு, மெடிக்கலு எல்லாமே இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற மாயல் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. டைம்
டைம் டைம் இந்த டைம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிளான் வானங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ள டைமே கிடையாது, அதுக்குள்ள இட்டர்னல் நித்தியம் மறைஞ்சிருக்குது வானத்தில். அவர் இந்த நம்ம பார்க்குற இந்த நேரத்துக்கெல்லாம் அவர் செட் ஆக மாட்டார், அவருடைய நேரம் ஒன்று இருக்குது. ஏன் அந்த டிலே நடந்துச்சுன்னு எனக்கு அதிகமான ஒரு ஆச்சரியம். ஏன் சார் வாக்குத்தம் கொடுத்தீங்களா 12 அதிகாரத்தில் சட்டுப்புட்டுன்னு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருந்தா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்போமே, ஏன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிக்கங்களே? ஏன் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? ஏன்னு கேட்ட கேள்விக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு 12 அதிகாரத்தில் வாக்கு கொடுத்தவர் ஏன் 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வச்சார்? ஏன் தெரியுமா? அதில் ஒரு சீக்ரெட்டை மறைஞ்சிருக்குது. ஆபிரகாமுடைய மைண்ட் செட் கொஞ்ச நாள் வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே இருந்துச்சான். எலியேசர் இருக்கிற ஆண்டவர் சார், எலியேசர் எலியேசர் உனக்கு கொடுக்கறதுக்காகவும் உன்னை நான் ப்ளஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், உன் கர்ப்ப பிறப்புன்னு நான் மென்ஷன் பண்ணதை மறந்துட்டியா ஆபிரகாம்? எனக்கு என்ன கிடைக்கும்? சில நேரத்தில் தான் மைண்ட் செட்டு தான், நினைவுகள். அதைத்தான் தேவன் அந்த நினைவை உடைத்து 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 தான் பர்ஃபெக்டாக கொண்டு வர்றாரு. ஆனால் இங்கே மாம்சப்படி ட்ராக் ஆகிடுச்சு. ரெண்டாவது அம்மா சொல்கிறாங்க ஒரு ஐடியா, சார் சார் கொடுத்துருக்காருல வாக்குதத்தம் அது நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாதா? ஆண்டவருக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், பாவம் அவர் எவ்வளோ வேலை தான் செய்வார். வாங்க உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிப்பதுன்னு சொன்னார், வாங்க ஆகாரம் கூப்பிடுங்க, கூட சேருங்க, குழந்தைய பெற்றுக்கங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை ஹெல்ப் பண்ணுறாங்களாம் தேவனுக்கு. ட்ராக் பண்ணது பாருங்கள் பிளான் ஆஃப் காடை. அதுக்கு தான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தான் மனைவி இருக்காளப்பா, அவள் சொல்கிறத செய் போ. ஏறக்குறைய சரித்திர ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க ஏறக்குறைய 19 வருஷம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு இதுவே இல்லாமல் இருந்துச்சான், கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சான். பிகாஸ் ஆஃப் மைண்ட் செட் ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி நம்முடைய ஓன் திங்கிங் தான் கான்ஃப்ளிக்ட் ஆகி டைமை டிலே பண்ணதை தவிர்த்த தேவன் ஒருபோதும் அந்த டைமை டிலே பண்ணுறவரே இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு டிலே ஆயிருக்கு, அப்போ 100 வயசு வந்துருச்சு, இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஆபிரகாம் நினைக்கிறாங்க, சாரான்னு நினைக்கிறாங்க. எல்லாம் முடிந்தது எப்போன்னு நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் அவருடைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்போ கூட ஒரு வாக்குறத செத்து போகலைங்க, அப்போ கூட ஒரு பிளான்ஸ் ஆகலைங்க, பிளான் உயிரோடே இருக்குது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பிளான் ஒருவேளை ட்ராக் ஆன மாதிரி தெரியலாம், டிலே ஆன மாதிரி தெரியலாம், மைண்ட் செட்டை மாத்திரம் மாற்றிருங்க. என்னுடைய மைண்ட் இல்லை சார், நான் திங்க் பண்ற மாதிரி இல்ல சார், உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில குடும்பத்தில் ஊழியத்தில் உங்க சித்தம் செய்யப்படுவதாக. ஒரே சிம்பிள் பிரேயர். இந்த பிரேயரை எத்தனை பேர் நீங்க பண்றீங்களோ நான் இமிடியட்டா சொல்லுவேன், as soon as possible நீங்க தேவனுடைய திட்டத்துங்களை தேவனுடைய டைமிங்கை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்களேன் அடுத்து இந்த 20 வசனத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம 19 வாசிச்சிட்டோம், 20 தேவனுடைய வாக்குதத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தாராம். வாக்குதத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படலை. ஏன்னா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இதை சொல்லுது, தேவனுடைய பிளான் ஆஃப் காட் இதை சொல்லுது. ரெண்டுத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் அவிசுவாசம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் நீங்கள் வாட்டுக்கு வார்த்தை அடிக்கிட்டே போகிறீங்களே, உங்களுக்குலாம் அநேக வாக்குதத்தத்தை தேவன் கொடுத்துருக்கலாம், அது 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 முடிஞ்சு போச்சு, அது இன்னும் நடக்கல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, அது வாக்குதத்தம் தாமதித்தாலும் அதற்காக காத்துரு, காத்துரு, வெயிட். நம்ம டைம் வந்து இந்த வாட்ச் டைம் வந்து இந்த டைம் பார்த்து பார்த்தே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அப்படி இல்லை, நித்திய நித்தியமாக உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த டைமோட அந்த டைமை மேட்ச் பண்ணாத. 21 வசனம் இப்படி சொல்லுது, தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் அல்ல முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். யார் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். 21 வசனம் ரோமர் 4:21. அது என்னங்க முழு நிச்சயமாய்? இது எங்கே வாசி ஆவியானவர் ஏன் அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்பின்னு போட்டிருந்தா கூட ஓகே நம்ம நம்பினார் அப்படின்னு சொல்லிடலாம். முழு நிச்சயமாய் நம்புறேன் தெரியுமா? ஹோல் ஹார்ட், முழு இருதயத்தோடு. தேவன் செய்வார்னா செய்வார். இல்லை சார் ப்ராப்ளம் ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்குது சார், வாய்ப்பே இல்லை சார், என் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எல்லாமே ட்ரை ஆகி போச்சு, இனிமேல் வாய்ப்பே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று அவரையே அண்டிக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குதத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். இந்த விசுவாசம் என்பது கொஞ்சம் ஒரு லெசன் மாதிரி, ஒரு பாடம் மாதிரி. விசுவாசம் என்பது சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆப்ஜெக்டில் நிறைவேறணும், அது வந்து தியரிட்டிக்கலாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒத்து வரணும். தியரிட்டிக்கல் என்பது சொல்லப்பட்ட வேதவாகம வசனங்கள், இப்படி இப்படி விசுவாசம் இருக்குன்னு. ஆனால் ப்ராக்டிக்கல் என்பது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கக்கூடிய காரியம். அல்லேலூயா.
தேவனுடைய வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு தான் வந்திருக்கிறோம் எல்லாருமே. இப்போ தேவனுடைய டைமிங்கை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபெய்த்ன்ற கீ இல்லாமல் நம்ம அதை தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் ஃபெய்த்ன்ற கீக்கும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்க்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்குமா? நீங்கள் பெற்றுக்கொண்ட திட்டத்திற்கும் அந்த ஃபெய்த்ன்ற கீக்கும் வித்தியாசமான டைமென்ஷனில் இருக்குமா? ஆனால் நீ அதை பார்க்காத தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் மேல் கண்வை என்று தேவன் இன்றைக்கு நமக்கு பேசிக்கிட்டு இருக்கிற தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த இருக்கிற நடுவில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது, அது ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. இருக்கிறார் என்னட்டு அப்படி திங்க் பண்ணிட்டு மாத்திரம் இல்லைங்க, வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுறாராம். வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுற தேவன் என் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், என் சரீரம் செத்து போன மாதிரி இருக்கலாம், பலனே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் கொடுத்த வாக்குத்தம் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைவேறும், நிறைவேறும். நடத்துவார், நடத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நீ செய்தீரே, உமக்கு நன்றி, எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தீரே, நன்றி என்று சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது தான் எக்ஸிக்யூஷன், இதுதான் விசுவாசம். திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுல விசுவாசம், வாயை திறந்து அறிக்கை செய்வது தான் விசுவாசத்தின் அடுத்த படி. அல்லேலூயா. யோவான் 5:4 ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த விசுவாசம் என்பதே அதோட கம்ப்ளீஷன் என்னன்னா ஒரு ஜெயம், ஒரு விக்ட்ரி. அதுதான் நம்முடைய ஃபுல்ஃபில்மெண்ட், பரிபூர்ண சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாசல். 1 யோவான் 5:4 ஸ்டாப் பண்ணுங்க. இது பாயிண்ட் 1. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் தேவனால் பிறந்தீர்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். தேவனால் பிறந்தீங்களா? உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து அப்பாவால் பிறந்த ஒரு பார்ட் இருக்குங்க எல்லாருக்குமே இல்லையா? அம்மா மூலமாய் அப்பா மூலமாய் பிறந்த ஒரு பார்ட். என்றைக்கு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தோமோ, நிக்கோதேமுகிட்ட சொல்கிறார் ஆண்டவர், மறுபடியும் பிறவாவிட்டால். அவர் இவர் கேட்குறாரு, சார் நான் எப்படி சார் எங்கள் அம்மா இத்தனை வயசாச்சு, நான் எங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு திருப்பி பறக்க முடியுமோ? மாம்சம் திங்க் பண்ணது பாருங்க. ஆனால் தேவன் நித்தியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக இதை பற்றி பேசுகிறாரு நிக்கோதேமு. என்னப்பா நீ இவ்வளோ பெரிய டீச்சராக இருக்க, இது உனக்கு புரியலையா? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்றால் என்னென்னா, திஸ் நியூ பார்ன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம பிறந்தது தேவனால் பிறந்திருக்கிறோம் என்பதை முதல்ல விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், அதனால் ஜெயம் நமக்கு காத்திருக்கு. தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். இங்கே பாருங்களேன், தேவனால் பிறந்த உலகத்தை ஜெயிக்கும், ஜெயிக்கும்னு சொல்லி முடிச்சுட்டு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போது தேவனால் பிறந்த உலகத்தை ஜெயிக்கும், ஆனால் ஜெயிக்கணும்ல, பிறந்துட்டோம் நம்மளாம் ஜெயிக்கணும் எல்லாத்துலேயும். ஏன் ஜெயிக்க முடியலன்னா, தேவன் ஜெயிச்சிட்டாரு, இப்போ நம்ம ஜெயிக்கணும்னா அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கணும். விசுவாசிக்கணும், விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கணும், நான் ஜெயிப்பேன். எத்தனை நாள் தான் போராட்டத்தையே பேசிகிட்டு இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், மாமனையார் மாமியாரனை புரிஞ்சிக்கல, மாமனார் என்ன புரிஞ்சிக்கல, நான் நல்லது பண்ணுறனாக்கும் இப்படி பண்ணுறனாக்கும், ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, ஏன் என்னை எல்லோரும் புறக்கணிக்கிறாங்க, இதே எத்தனை நாள் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள் ஒரு நாள் ஒன்று வரும், அதே இடத்துல என் மருமக மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை அப்படி சொல்லுவாங்க. நடக்கும். என் கணவரை மாதிரி நான் ஒருத்தரை பார்த்ததில்லை, என் மனைவி மாதிரி ஒருத்தரை பார்த்ததில்லை. நிச்சயமாக அதே வாய் சொல்லும் மேடம், சொல்லும் சார், இதுதான் வாக்குத்தத்தம், இப்படியே இருக்காது, மாறும், சூழ்நிலை மாறும். ஏன்னா உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். இது எப்படி இந்த அதிகாரம் நமக்கு கிடச்சிச்சு? விசுவாசத்தை அறிக்கை செய்தால் உலகத்தை ஜெயிச்சிடலாமா பிரதர்? எஸ், ஜெயிக்க முடியும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 16:33 இயேசு கிறிஸ்துவே வாயை திறந்து சொல்கிறார் நமக்கு. 16:33 என்னால் ஜெயிக்க முடியாதுதான் சார், ஏன்னா என்னோடய ஓன் பவர், ஓன் வில்லிங், ஓன் நாலேஜ், நத்திங் டு கம்பேர் த காட். அது தேவனுக்கு கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 16:33 இயேசு கிறிஸ்துவே வாயை திறந்து உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னிடத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர் நாட், சமாதானம் உண்டாயிருப்பதற்காக இதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எல்லா கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது சார், எல்லா பிரச்சனையும் போராட்டம் இருக்குது சார், எல்லாமே இருக்குது. அந்த பிரச்சனைக்கு உள்ளே இல்லை, அந்த பிரச்சனைக்கு மேலே போவதற்காக தான் தேவன் நமக்கு பவர் ஆஃப் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். அது ஜெயிப்பதற்குண்டான அத்தாரிட்டி எப்படி தெரியுமா வந்தது? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு கிடைச்சது. ஆனால் அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம போயிட்டுருக்கிறோமே, பிரச்சனைக்கு மேலே எப்போ வர போகிறோம்? அல்லேலூயா. பவர் ஆஃப் அத்தாரிட்டி கொடுத்து ஏற்கனவே உதவ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உண்மையாகவே அந்த பவர் எனக்கு இருக்கா பிரதர்?
நான் கொஞ்சம் வீக்னஸான பர்சன், சரியாக கூட வேதாகமத்தினால் வாசிக்க முடியல, சரியாக கூட என்னால் ஜெபிக்க முடியல, அந்த பவர் எனக்குள்ளே இருக்குதா, உண்மையாகவே என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யோவான் 1:12 உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் கொடுத்து சொல்லு, அதை நம்ம வாசிக்க வேணாம், டைம் இல்லை. யோவான் 1:12, ரோமர் 8:15, லூக்கா 10:10 ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா, ஓகே, யோவான் 1:12, இந்த அதிகாரத்தை கொடுத்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது வீட்டில் போய் மெடிடேட் பண்ணி பாருங்கள். ரோமர் 8:15, மார்க் 11:23, லூக்கா 10:19, இதெல்லாம் இந்த அதிகாரம் உண்மையாகவே எனக்கு இருக்குதா, இருக்கு. இது ஃபெய்த் என்ற கீயை வச்சு தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த ஃபெய்த் என்பது உங்கள் பலனை வச்சு, உங்கள் ஞானத்தை வச்சு, உங்களுடைய அறிவை வச்சு, உங்கள் திறமையை வச்சு செயல்படாது. இது தேவனும் கொடுத்த பிளான் ஆஃப் காடை வச்சு தான், இந்த வேத வசனத்தை வச்சு தான் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த பலன் உங்களுக்கு இருக்குது பிரியமானவர்களே. இப்போ அப்படியே இந்த சப்ஜெக்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வருவோம். ப்ராக்டிக்கலாக எல்லாம் கரெக்டு தான் பிரதர், எனக்கு என்ன தெரியாத வசனமா, எத்தனை முறை எத்தனை வசனங்களை நான் வாச்சிருக்கோம், எத்தனை சபை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறோம். வாட் அபவுட் த ப்ராக்டிக்கல் லைஃப்? கான்ஃப்ளிக்ட் ஆகுதே, என்னுடைய மைண்டு கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் முடியலையே, எக்ஸிக்யூஷன் பண்ண முடியலையே. நீங்கள் நல்லா ஒன்று வாசிக்கணும், இதில் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனை நான் உள்ளே கொண்டு வரேன். ஃபஸ்ட் ஆபிரகாம் ஐயாவை பார்த்தோம், அவர் எப்படி விசுவாசத்தை ஆக்டிவ் பண்ணார்னு. நான் டேவிட்டை வந்து உதாரணமாக எடுத்துக்கிறேன், சங்கீதக்காரன் தாவீது. இது 1 Samuel 13:1 ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன என்ன வருஷன் கொஞ்சம் பார்த்துக்கங்க, என்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, என்ன வருஷத்தில் இது நடக்குதுன்னு ஆவியன் எழுதி வச்சிருக்காரு. 1 Samuel 13:1 என்ன சொல்லுது? முதல் வருஷத்தில் ஒரு காரியம் நடக்குது. முதல் வருஷத்தில் நல்லா சவுல் வந்து 40 ராஜ்யபாரம் பண்ணார் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே. எத்தனை வருஷம்? 40 years. அதில் முதல் வருஷத்துலேயே மிஸ்டேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே 1 Samuel 13:14 ஒரு காரியத்தை எழுதியிருக்கு. இதுதான் பிளான் ஆஃப் காட், எப்படி நடக்குதுன்னு பாருங்க. பிளான் ஆஃப் காட் எப்போ நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 1 Samuel 13:14, இப்போதோ நிற்காது, இருதயத்துக்கு ஏற்ற தேடி கட்டளை இட்டார். இங்க சொல்லப்பட்ட நபர் யாரை குறித்து சொல்லுதுன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இங்க சொல்றாருல்ல, கர்த்தர் ஒரு மனுஷனை, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளை இட்டார்னு எழுதியிருக்க. இது யாரை குறித்து தெரியுமா? இது சொல்லுங்களேன், தாவீது ஐயா குறித்து. கரெக்டா? அப்போ தாவீது இந்த உலகத்தில் இருக்காரா? பிறக்கலை. ஆக்சுவலாக தாவீது டைம்ல 40 ஹலோ இருக்கிறீங்களா? 40 ராஜ்யமாரம் பண்ணார் முதல் வருஷம் அப்படின்னு கணக்கு போட்டோன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது தாவீது அந்த இடத்துல இல்லை. ஏன்னா தாவீது ராஜ்யபாரத்தை கையில் எடுக்கும்போது அவருக்கு 30 ஹலோ பூமியில இல்ல. ஆனா பிளான் அங்க எக்ஸிகியூஷன் ஆயிடுச்சு. இதுதான் பிளான். தாவீது இந்த உலகத்துக்கே வரல, ஆனா தாவீது குறித்த திட்டத்தை போட்டாச்சு. அல்லேலூயா. அவருடைய அழைப்பே வந்து தி கிங்டம் ஆஃப் பவர், தி ரூலிங் அத்தாரிட்டி. அது சேர்ல வந்து உட்காரணும் சார், அந்த ஜனங்களை ஆளுவதற்குண்டான ஒரு வல்லமை. ஆனால் பிளான் கிடைச்சிருச்சு, இது தாவீது குறித்த உண்டான பிளான். ஆனா எக்ஸிகியூஷனோட லைஃப்ல பிறந்ததுக்கு அப்புறமா ரிஜெக்டட் தி கிங் ஆஃப் டேவிட். அழைப்பை பெற்று வரும்போதே ராஜாவை பெற்று வருகிறார். அது மாதிரி பாஸ்டரை குறித்து, ஊழியத்தை குறித்து, இந்த ரெகோபோத் சபையை குறித்து தேவன் ஒரு பிளானை வச்சு தான் இந்த திருப்பூரில் கொண்டு வந்து பிளான் பண்ணிட்டார். அல்லேலூயா. பாருங்களேன், இது வரைக்கும் நார்மலாக இருந்தது, ஏன் திடீர்னு மைண்ட் மாறணும்? ஒரு ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். மாம்சத்தை பார்த்திருப்போமானால் இது மலைப்பான காரியம். அல்லேலூயா. செய்ய போகிற காரியம் ட்ரெமண்டஸான காரியம். அது நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஆவியினால் உண்டான ஒரு பலன். அந்த நேரம் வரும்போது பாருங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா நடக்குது டேவிட்டோட லைஃப்பில். 16 வரைக்கும், ஏறக்குறைய 16 வரைக்கும் சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அனுபவம். புரிஞ்சிக்கவே முடியல சார், சொந்த குடும்பமே டேவிட்டை புரிஞ்சிக்க முடியல. அண்ணனுங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்க, எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க டேவிட். அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த காரியத்தை, இங்கே பாரு ஈசாய், நான் வர்றேன் உன் வீட்டுக்கு, உன் மொத்த பிள்ளைங்களையும் ஆர்டர் பண்ணி நிறுத்து, ஏன்னா தேவன் ஒரு பிளானை கொடுத்துருக்காரு, அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக வர்றேன், தயவுசெய்து ஒருத்தனை விட்டுறாதுன்னு சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அனுப்புறாரு. ஆனால் அங்கே டேவிட் மிஸ்ஸிங், பிகாஸ் டேவிட்லாம் வாய்ப்பே இல்லை, அவன்லாம் எதுக்கு எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீது. அவர் மேலே தான் அனாயிண்டிங் வருது, கிங்டம் ஆஃப் அனாயிண்டிங்.
கிங்குடு அனாயிண்டி. ஏன்னா இந்த பூமியில வந்து இந்த 16 வயசு வரும்போது இல்லைங்க, பூமியில வருவதற்கு முன்பதாக திட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர் தான் டேவிட். 16 வயசு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருந்த ஒரு நபரை தேவன் அழைத்து அவங்க சகோதரர் முன்பதாகவே அபிஷேகம் பண்ணுறாரு. எவ்வளோ அழகான பிளான் பாருங்களேன். அவங்க சகோதரர் முன்பதாகவே, ஏன்னா யார் யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, தாவீதை யார் யார் ஒதுக்குனாங்களோ, அவங்க முன்னாடியே கனப்படுத்தும்படியாய் ஒரு அபிஷேகம் வருது. அல்லேலூயா. அபிஷேகம் வந்த உடனே நேரம், அப்போ எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சாக்கும், நான் நேரம் சவுல் கொஞ்சம் வெளியுடுப்பா, நான் போய் சீட்டில் உட்காரன்னு சொல்லிட்டு போய் உட்காரல. 16 இருந்து 30 வயசு வரைக்கும் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் அமைதியாக வெயிட் பண்ண, என் கைகள் வெண்கல வில்லுகளும் என் விரல்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்தீர். கற்றுக் கொடுக்குறாருங்க ப்ராக்டிக்கல் டைமென்ஷன். இந்த பார் டேவிட்டு, இது வரைக்கும் நீ வந்து சிங்கங்களை கிழிச்ச, கரடியை கிழிச்ச, உனக்கு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்தேன், இதுக்கப்புறம் ரியலான ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்குது. அந்தகாரம் லோகாதிபதியின் கிரியைகள் மானமடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளையும் நிர்மூலமாக்குவதற்கு உனக்கு இந்த பயிற்சி பத்தாது. வாயம் கூட வனாந்திரத்துக்கு ஓடினார் ஓடினார் ஓடிக்கிட்டே இருக்கிறாருங்க. டேவிட் நினச்சிட்டாரு, நம்ம தாவீதுக்கு மருமகன் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக போதாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் டேவிட். செட்டில் ஆகிட்டேன் லைஃப்பில், நம்ம என்ன கிடைக்கும், 2-3 தடவை போய் கேட்குறாரு, நான் இப்போ இந்த கோலியா தடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் பாருங்களேன். எப்படி பாருங்கள் அவர் திங்கிங் தானே, என்னங்க நம்மளாம் திங்க் பண்ணலையா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி தானே வந்திருக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் இவர் பிளான் பண்ணிட்டார், என்ன அவருடைய இமேஜினேஷனோட டேவிட் நினச்சிட்டார், ஓகே எனக்கு அனாயிண்டிங் கிடச்சிருச்சு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி ரூட்டும் கரெக்டாக கிங்கே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டார், அதுக்கேற்ற மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், அடுத்து போய் என்ன சிங்காசனத்தில் உட்கார வேண்டியதுதான் நினச்சிட்டாரு. இல்லை இல்லை, டைமிங் அது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ண டேவிட், ஏன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி தேவன் அதுக்கப்புறமும் கூட வனாந்தரத்தில் கொண்டு போய் ப்ராக்டிக்ஸில் கொடுக்குறார். நீங்கள் டேவிட்டோட மைண்ட் செட்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கணும், எவ்வளோ தூரம் ஒரு மனிதனால் இருக்க முடியும், தான் ஒரு தவறும் செய்யவில்லை ஆனால் நாயைப் போல துரத்தப்படுகிறார். கொஞ்சம் நல்ல ப்ராக்டிக்கலுக்கு வாங்க தயவு செய்து. நீங்கள் சொல்கிறீங்கள என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, இன்னும் யாருமே புரிஞ்சிக்கல, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு நீ கேட்குறீங்கள. ஒரு தவறும் செய்யாத டேவிட் ஒரு நாயைப் போல துரத்தப்படுகிறார், வனாந்திரத்துக்கு ஓடுறாரு. ஆனால் தேவன் 3 தடவை ஆப்ஷன் கொடுத்தார் சவுலை அடி காலி பண்ணுறதுக்கு, 3 தடவை கொடுத்தார். ஆனால் 3 தடவையும் தேவன் அபிஷேகம் தேவன் தான் அங்கே அங்கே டாப்பிக்கே, அதுதான் ஹைலைட். தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேலே நான் எப்படி கை வைப்பேன், அது செய்ய மாட்டேன், அந்த தப்பை மாத்திரம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் டில் த எண்டு வரைக்கும் பாருங்களேன், அப்சலோம் தானே ஓட விட்டான் ஒரு நாள், இல்லை அப்சலோம் சொந்த மகன் ஓட விட்டான்ல, காலில் செருப்பு கூட போடாமல் வனாந்திரத்தில் ஓட விட்டான்ல. ஒரு தடவை சப்ளம் அப்சலோம் கையில் கிடச்சிருந்தா நம்மளை என்ன பண்ணுவோம், மடா நீ என்ன ஓட விட்டல, இங்கே வா அறிவு இருக்க அவனுக்கு நிச்சயமாக சொல்லுவோம், அவனை கொலை பண்ணலாட்டி வார்த்தையிலே சாகடிச்சிருவோம். ஆனால் அப்சலோம் இறந்து போயிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் டேவிட் இறுதி, ஐயோ என் மகனே உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, இதுதாங்க இந்த ஃபாதர் ஹார்ட், தேவன் பிதாவாகிய தேவனுடைய இருதயம் அப்படியே உடையிறார் பாருங்க. சவுல் இறந்து போயிட்டார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன துரத்தினட சவுலு என் கையால் பாத்தியா, அந்த விருத்த சேதனம் இல்லாத அவன் கையில் நீ செத்தியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்போம். எவனோ ஒருத்தன் கொண்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே, ஏண்டா நீ வெட்டிட்டேன்னு என்கிட்டே வந்து சொல்றியா, இப்போ எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டார். யோசிச்சு பாருங்களேன், இதுதாங்க மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டு மாறலன்னா அடுத்து போய் ரூலிங் பவரில் போய் நம்ம உட்கார முடியாது. இந்த மைண்ட் செட்டு மாறுறதுக்காகத்தான் நம்மை தேவன் வந்து வனாந்திர அனுபவத்திற்கு விடுறாரு. உள்ள எத்தனை பேர் உன்னை நிர்மூலமாக்கணும், உன்னை ஒடுக்கணும், உன்னை காலி பண்ணணும் நினைச்சாலும், ஆனால் உன் இருதயம் ஒருபோதும் அவளுக்கு விரோதமாக எழும்பவே கூடாது. ஏன்னா யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் அவருடையது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க தேவனுடைய பிளான் ஆஃப் காட் பாருங்கப்பா. பிறப்பதற்கு முன்பதாகவே திட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்த டேவிட். நான் சொல்கிறேன், இப்போது ரெகோபத் இயேசு நம்மோட சபைக்கு தேவன் ஒரு பிளானை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார் பாஸ்டர். இத்தனை நாள் அமைதியாக விட்டுட்டு இந்த டைம் வரும்போது அதை எக்ஸிகியூஷன் கொடுக்குறாரு. ஃபெய்த் வருது பார்க்குறாரு எல்லாம். ஆனால் ஃபெய்த்துக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. விசுவாசம் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஒவ்வொரு மணி என்னடா ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, ஏன் டிலே ஆகிட்டே இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு நம்மளே கொஞ்ச நாள் தயங்குவோம். ஆனால் தேவன் இல்லை பயப்படாத கூட இருக்கிறேன், வா 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 அப்படியே கூட்டு போகிறார். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒன்று சொல்லுது, தேவனுடைய பிளான் ஆஃப் காட் ஒன்று சொல்லுது, என் மாம்சம் ஒன்று சொல்லுது, எதிரி ஒன்று சொல்கிறான், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கடைசியில் ஜெயிப்பது தேவனுடைய திட்டம் தான். அல்லேலூயா. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நடந்து நடந்து போக போக தேவன் வழி அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளக்கிறார். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற முதல்ல வழியை பிரிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நடந்து போகிறேன். நீ காலை வச்சா தான் வழி பிரியும். அல்லேலூயா. பாருங்களேன், அபிஷேகம் பெற்றவர் தாவீது எப்போ ராஜாவான, 2 சாமுவேல் 5:4 பார்க்கணும். எத்தனை வயசில் தாவீது ராஜாவாகிறாரு,
ரெண்டு சாமுவேல் 5:4. தாவீது ராஜாவாகும் போது 30 வயசு, 30 இயர்ஸ். ஆனால் சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். கரெக்டாக இதுலேருந்து நல்லா கணக்கை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கிறானோ அதில் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறார். முதல்ல வந்து தேவனுடைய பிளான் என்னன்றதை ஃபஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எனக்குள்ள ஃபெய்த் வருவதற்கு, தேவனுடைய டைமிங்கை தெரிந்து கொள்வதற்கு ஃபெய்த் என்ற ஒன்று தேவைப்படுது. இந்த ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணும்போது தான் தேவனுடைய டைமிங்கை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே இருக்கும். ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு ஒன்றுக்கொன்று போராடிக்கிட்டே இருக்குது, டைரக்ட் எனிமீஸ். நீ ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷனில் இருக்கும். அது நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் நீ ஃபெய்த் ஆக்டிவேட் பண்ணும்போது சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பிரச்சனை தான், பிரச்சனைக்கு ஊடாய், பிரச்சனைக்கு மேலே தேவனும் அம்மையை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னார், நீங்கள் தப்பெண்ணம் கொள்கிறீர்கள். அதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மைண்ட் செட்டை மாத்திரம் நம்ம மாற்றிட்டோன்னா தேவன் அவருடைய வேலை செய்ய அது தகுதியாக இருக்கும். உங்கள் குடும்பம்தான், உங்களுடைய ஃபேமிலி தான், உங்களுடைய பிஸ்னஸ் தான், ஆனால் தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். தேவன் அவராய் வந்து எதையும் செய்ய முடியும், ஆனால் தேவன் நீங்கள் இடம் கொடுத்தால் தான் கிரியை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். நான் வாசற்படி நின்று கதவை அவர் உடைச்சிட்டு உள்ள வர, எங்க கதவுக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உள்ள வரக்கூடியவர் வர முடியாது. அவங்க ஃபேமிலிக்குள்ள அவர் பூட்டின அரை கதவுக்குள்ளேயே உள்ள நுழைய முடியுமா? முடியாது. அவரால் முடியும். ஏன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு? கதவை திறந்தா உள்ள நான் வருவேன். இன்னைக்கு சொல்றாரு, கான்ஃப்ளிக்ட் ஆகுது மேடம், சிஸ்டர், பிரதர், உங்கள் மைண்ட் செட்டுக்கும் தேவனுடைய மைண்ட் செட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. சரண்டர் ஆகிடுங்க, கையை தூக்கிடுங்க. என்றைக்கு சரண்டர்னு ஒன்று வருதோ அதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டை அடங்கி இருக்குதுங்க. நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ட்ரை ட்ரை ட்ரை, சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ட்ரை ட்ரை ட்ரை, சொல்லுங்களேன் சத்தமாக, ட்ரை ட்ரை ட்ரை, ட்ரை ட்ரை ட்ரை, சொல்லுங்கள், ட்ரை ட்ரை ட்ரை. ரைம்ஸ் இல்லை. ட்ரை பண்ணிங்க, ட்ரை பண்ணிங்க, ட்ரை பண்ணிங்க, அடுத்து ட்ரை ஆயிட்டீங்க, ட்ரை ஆயிட்டீங்க, ட்ரை ஆயிட்டீங்க, அடுத்து க்ரை க்ரை க்ரை, சொல்லுங்களேன், க்ரை. என்னங்க நீங்கள் ட்ரை ஆனால் அடுத்து என்ன ஆகும்? க்ரை க்ரை க்ரை. அடுத்து ஒய் ஒய் ஒய். கரெக்டா? இது வரைக்கும் அப்படி தானே இருந்துச்சு வாழ்க்கை. ட்ரை பண்ணிங்க, ட்ரை பண்ணிங்க, ட்ரை பண்ணிங்க, ட்ரை ஆயிட்டீங்க, ட்ரை ஆயிட்டீங்க, ட்ரை ஆயிட்டீங்க, அழுதுகிட்டே க்ரை 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 அழுதுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு நடுவில் ஒய் ஒய் ஒய்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்குங்க. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்க போகுது? ஜஸ்ட் யூ பிலீவ். சூழ்நிலையை நம்ப தெரிஞ்ச உனக்கு, நமக்கு, நானே சேர்த்துக்கிறேன், நான் உனக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். சூழ்நிலையை நம்ப தெரிஞ்ச உங்களுக்கு, நமக்கு, போராட்டங்களை நம்ப தெரிஞ்ச நமக்கு, குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நம்ப தெரிஞ்ச நமக்கு, ஏன் தேவனை நம்ப முடியல? பிகாஸ் ஆஃப் மை மைண்ட் செட். அதை மாத்திரம் மாற்றிருங்க. நேற்று சொன்னதுபடி உங்கள் வாழ்க்கையில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் ஒரு 15,000 நாள் உங்கள் கணக்கில் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். என் கணக்கில் ஒரு 16,000 நாள் இருக்குது. உங்கள் கணக்கில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. 365 இன்ட்டு உங்கள் வாழ்நாள், 80 வருஷத்தை கணக்கு போட்டுக்கோங்க. இருக்கிறது கொஞ்ச நாள் தாங்க இந்த பூமியில். அந்த நாட்களையும் துக்கத்துலேயும் சஞ்சலத்துலேயும் வருத்தத்துலேயும் குழப்பத்திலையும் பயத்திலும் திகிலும் அப்படியே முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களோ? நோ 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 நோ. அவர் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவாய்த்தான் சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒருத்தனும் நிற்க முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்ம பிசாசை பெரியவனாக்கி பிரச்சனைகளை பெரியனாக்கி பேசிக்கொண்டே இருந்தது போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப், அதை நிறுத்து. பிரச்சனையை பத்தி தேவன்கிட்ட பேசிட்டே இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. பிரச்சனையை பத்தி தேவன்கிட்ட பேசிட்டே இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையை பார்த்து பேச வேண்டிய காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் இன்னைக்கு போய் பிராக்டிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். பிராக்டிக்கலா ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒரு லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட்டை போட்டு உங்க பலத்துல போகாதீங்க, தோத்து போயிருவீங்க. உங்க பலம் உங்க ஞானத்திலாம் ஒன்றும் ஆகாதங்க. தேவனுடைய பலம் எனக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது எப்படி செய்தாரோ அதே போல் உங்களுடைய பலத்தை இல்லை, அவருடைய பலத்தை சார்ந்து வருதுதான். பிரச்சனை வருது, போராட்டம் வருது. இது மனிதர்கள் மூலமாய் வருகிறது, இது பிசாசின் மூலமாய் வருகிறது, இதனுடைய மாம்சத்தின் மூலமாய் வருகிறது. அத்தனை போராட்டத்தையும்
அதை ரெகக்னைஸ் பண்ணி கரெக்டாக வேர்ட் ஆஃப் காடை வச்சு சொல்லணும். இனிமே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில் நீ கிரியை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பிகாஸ் அந்த அதிகாரத்தை தேவன் என்கிட்ட கொடுத்தபடியினால உன்னை பார்த்து நான் சொல்றேன், கெட் அவுட் இன் மை லைஃப், கெட் அவுட். வாயை திறந்து சொல்லுங்க, இது காசா பணமா? இதை சொல்றது காசு கொடுக்கணுமா பணம் கொடுக்கணுமா? ஜஸ்ட் ஆப்ரேட் யுவர் அத்தாரிட்டி. இயக்கி தான் பாருங்களேன், முடியல முடியல சொல்லுங்க, இயக்கி தான் பாருங்களேன். ஜஸ்ட் யூ டூ இட், நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்கள், பெரிய காரியம் நீங்க இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீது சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து 40 வருடம் இஸ்ரவேலை அரசாட்சி செய்ய முடியுமானால், சொந்த குமார் சொந்த கூட பிறந்த அடுத்த ஆள் யாருன்னா அடுத்து யோசிப்பு தான். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக போகுதுங்க. தரிசனத்தை கொடுத்தது தான் தேவனுடைய பிளானு. இல்லை ஒரு நிமிஷம் அதை முடிய போகுது, 7:30 இன்னொரு 2 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யோசிப்பு எடுத்து பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். அந்த விஷனை கொடுத்தது யார்? யோசிப்புக்கு தேவன் தான். அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிப்பை வைத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் பிளான் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது, அது விசுவாச அறிக்கை செய்யும்போது என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பாருங்க. சொந்த அப்பாவே, நாங்கள் முன்னாடி காலில் வந்து உழுவோமோ, அப்பாவே சொல்கிறாரு, நாங்கள் உழுவோமாடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஏற்று பேசுகிறாரு. சொந்த சகோதரர்கள் என்ன பாடு பாருங்க, என்னங்க தப்பு பண்ணா ஒரு தம்பி, என்ன தப்பு பண்ணா? அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கிறான் தம்பி. இன்றைக்கி இருக்கிற பசங்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், கொஞ்சம் தம்பி உங்கள் அண்ணனுக்கு இங்கே இருக்கிறாங்க, பக்கத்து ஊரில் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, போய் சாப்பாடு கொடுத்துருவோம். ஆமாம், அவனுக்கு ஒரு வேலை இல்லை, போமா போப்பான்னு சொல்லிட்டு போமா போக மாட்டோமா? ஆனால் அதெல்லாம் கேட்காம தேவன் வந்து அந்த அவங்க அப்பா சொன்ன காரியத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அண்ணனுக்கு தான் சாப்பாடு கொண்டு போகிறார். எங்கே போகுது? இவர் கையில் தான் போகுது. ஆனால் இவங்க தூரத்தில் வரும்போதே அவன் பிளான் போட்டானுங்க, டேய் வர்றான், என்ன வர்றான், அவன் ட்ரெஸ்ஸை கழட்டணும், அவனை தூக்கி குழியில் போடணும், ஒரு ட்ராமா பண்ணணும், பிளான் போட்டானுங்க. கிட்ட வந்து அவன் கொண்டு வந்து சாப்பாடை வச்சுட்டு வாங்கி வச்சுட்டானுங்க, ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சாங்க. ஒருவேளை தேவன் காப்பாற்றினாரா? யோசிச்சு போய் காப்பாற்றினாரா? ஏன் ஒய் 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 கேட்டுக்கங்க. பிளானு ஏன்னா இங்கே பாரு, நல்லா பாருங்களேன், பிளான் நடக்குது. குழியில் போகும்போது யோசிச்சப்படி மனநிலம் எப்படி இருந்திருக்குண்ணா? என்ன பாவம் பண்ண ஆண்டவர், இவங்களுக்கு தானே இத்தனை இவ்வளோ தூரம் நடந்து வந்து சாப்பாடு கொடுக்க வந்தேன், ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டாங்க, ஒரு சின்ன பையன் தானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அண்ணா பசிக்குதுண்ணா, அண்ணா பசிக்குதுண்ணா, பயமாக இருக்குண்ணா, தூக்கி விடுங்கண்ணா, தூக்கி விடுங்கண்ணா, கத்திருப்பான் குழியில் விழுந்து, கத்தவனா கத்த மாட்டேண்ணா, மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எப்படிப்பட்ட சகோதரா இருப்பான் பாருங்க, மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், தம்பி கீழே கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு டைம் எவன் உள்ளே தள்ளி விட்டானோ அவனே தூக்குறான் அடுத்து மேலே, வா 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 வா. பிளான் மாறுது பாருங்க, அப்படியே அப்படியே நேராக அடிமை மாதிரி தான் போகிறான் எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு. அங்கே போன போத்தி பார், வீட்டில் ஒரு உயர்வு நினச்சிருப்பார் யோசிப், ஆஹா கத்திரனை அழைத்து கொண்டு வந்தார், தரிசனம் நிறைவேற போகுதுன்னு அங்கே ஒரு பிளான் கம்ஃபர்டபுளாக ஆரம்பித்தார். கம்ஃபர்டபுள், ஆ என் கையில் எல்லாத்தையும் தேவன் கொடுத்துட்டா, தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். லைக் த டேவிட், எப்படி மாமனார்கிட்ட போனதுக்கப்புறம் நான் ராஜாவாக போகிறேனாக்கும் அப்படி பண்ண போகிறேனாக்கும் ஒரு பிளானை போட்டார்ல, அங்கே தேவன் கற்றுக் கொடுக்குறேன். அப்படியா தம்பி, இது ஒரு கம்ஃபர்டபுளாக போர்த்தி பார், அதான் உன் பிளான் நினச்சிக்கிட்டு இருக்கிறியோ? நோ 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 நோ, நீ சிங்காசனத்தில் போய் உட்காரணும், சிங்காசனத்துக்கு கீழே இல்லை, சிங்காசனத்தில் போய் உட்காரணும். வா, கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் கொண்டு போகிறார், சிறைச்சாலை கொண்டு போகிறார். ஒய் ஒய் ஒய், ட்ரை ட்ரை ட்ரை, க்ரை க்ரை க்ரை, அழுது பார்த்தார் யோசேப்பு. ஆனால் அதுக்கு மத்தியிலும் ஒரு 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 தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தது, ஃபெய்த் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, யோசேப்பு எங்கே இருந்தாலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். குழியில் இருந்தபோதும் தேவன் இருந்தார், தூக்கிவிடப்பட்ட போதும் தேவன் இருந்தார், போர்த்திபார் தேவையில்லாமல் குற்றம் சாட்டும் போதும் தேவன் கூட இருந்தார். தேவனுக்கு விரோதமாக பேர்பட்ட பொல்லாங்க செய்வது எப்படின்னு சொன்னால் தெரியுமா? தேவன் கூட இருந்ததை யோசிப்பு பார்த்தார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும், சிறைச்சாலையில் போய் உட்கார்ந்தவர்களுக்குள் அநேக கேள்விகள் மாம்சமாக எழும்பினாலும், அநேக போராட்டங்கள் டிஃபிகல்ட்டிஸ் என்ன என் விசுவாசத்துக்கு விரோதமாக ஆப்போசிட்டாக இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நான் போகலாம், அவன் திட்டம் ஒருபோதும் பொய்த்து போகாது, அந்த தரிசனம் நிறைவேறிய தீரும் என்ற விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது, சடனாக அப்படியே மாறுது எல்லாமே. மனுஷனே நம்பிக்கை வச்சார் கொஞ்சம், இவன் போகிறானாக்கும் அடுத்து போனதுக்கப்புறம் நம்மளுக்கு மூலம் நடக்க போகுது. அங்கேயும் ஒரு கற்றுக் கொடுத்தார், மனுஷனை நம்பாத யோசேப்பு, மனுஷன் நம்மளை ஏமாற்றுவான், நான் செய்கிற உனக்கு எல்லா காரியத்தையும் தேவன் செய்தார். கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸை பார்த்துக்கங்க, எத்தனை விதமான அப் அண்ட் டவுன்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருக்குது. ECG மாதிரி கீழே இறங்குது மேலே போகுது, கீழே இறங்குது மேலே போகுது. இல்லை எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும் பிரதர், எந்த போராட்டம் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது இன்னொரு நாள் இருக்குது. ECG ஒரே கோடாக வரும், அன்றைக்கி ஸ்மூத்தாக இருப்போம்.
எனக்கு பிரியமானவர்களே, ப்ராக்டிக்கலாக வாங்க, லைஃபுக்கு வாங்க, இந்த வேத வசனத்தை ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துங்க. இது நம்முடைய முன்னோர்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்கள், நமக்கு ஏன் எழுதி கொடுத்துருக்கா தெரியுமா? நம்மாலையும் அப்பேற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை இந்த பூமியில் வெளிப்படுத்த முடியும். அவங்க செய்ததை காட்டிலும் மேலான காரியத்தை தேவன் நமக்கு கையளித்து இருக்கிறார். ஹையர் தன் தட், நன்மையானது ஒன்றை, பூரணமானது ஒன்றை நமக்கு முன்னதாகவே நியமித்து வச்சுட்டாரு. அதைத்தான் இது வரைக்கும் இந்த உலகம் பார்க்கல. அதைத்தான் இந்த கடைசி நாட்கள் இந்த பூமிக்கு செய்ய போறாரு. அது 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 வாயில சொல்லக்கூட முடியாது, அந்த அளவுக்கு பெரிய காரியம். யார தெரியுமா செலக்ட் பண்ணியிருக்காரு? அப்படியே நொஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்களா? நம்மளை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய திட்டங்கள் ஒன்று இருக்கு, அதுக்குண்டான நேரத்திற்காக காத்திருக்கிறோம். அதுக்கு நடுவில் ப்ராக்டிக்கல் வழியாக நடந்து போகிறோம். விசுவாசம் என்ற அந்த ஆப்ரேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இன்னைக்கு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிருங்க. சொல்லுங்க, மைண்ட் செட்டை இனிமேல் ட்ரை கிடையாது, ஃப்ரை கிடையாது, க்ரை கிடையாது, ஒய் கிடையாது, எல்லாமே தேவன் தான். இனிமேட்டால் எழுதியா ஜாய் ஆ ஃப்ளை பார்த்துங்க, பாஸ்டர் சொல்லிட்டேன், இனிமேல் ஃப்ளை 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 தான். அல்லேலூயா. கத்தர் அபரிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க, கத்தருக்குள் சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.